கொரோனா நிவாரண நிதியாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஊரடங்கு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நிவாரணம் வழங்க ஒப்புதல் அளிக்குமாறு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். அதனை ஏற்றுக்கொண்டு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதை தொடர்ந்து நிவாரணத் தொகை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த நிவாரணத் தொகை மூலம் 3,50,000 குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்று கூறினார். மேலும் பொதுமக்கள் தங்களை தாங்களே கொரோனாவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார்.